ஹவர்ஸ் நம்ம பாக்ஸ் ஃபிலிம் சேனலில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2500 ரூபாய்க்கு ஒரு 7.1 ஹோம் தேட்டரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். 2500 ரூபாங்கும்போது இந்த ஹோம் தேட்டர் வந்து எந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு ப்ராடக்டாக இருக்கும், இதோட சவுண்ட் குவாலிட்டியில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல சந்தேகங்கள் இருக்கும், அதையெல்லாம் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்காங்க. இதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் பாக்ஸ் ஃபிலிம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கிறிஸ்டான்ஸ் ஹோம் தேட்டர் அன்பாக்ஸ் பண்ணலாம். அண்ட் பாக்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக்கருக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாத மாதிரி நல்லா ஸ்பான்ச் வச்சு 7 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக கீழே பார்த்திங்கன்னா நம்ம சப் ஊஃபரை கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம மொபைல் லேப்டாப் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ண ஒரு ஆக்ஸ் கேபிளும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுடைய ஹோம் தேட்டர் ஆப்ரேட் பண்ண ஒரு மினி ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ஹோம் தேட்டரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் என்னென்ன கனெக்டிவிட்டி போர்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆக்ஸ் ப்ளூடூத் மோட் சேஞ்ச் பண்ண ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, சாங் சேஞ்ச் பண்ண ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, நம்ம யூஸ்பி பென்ட்ரை கனெக்ட் பண்ண ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க, பேஸ் ட்ரிபிள்லாம் சேஞ்ச் பண்ண ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஓவரால் ஹோம் தேட்டர் முன்னால் என்ன மோடில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன டிஸ்பிளேவும் அண்ட் ஒரு ப்ளூ கலர் ஒரு எல்இடியும் கொடுத்துருக்காங்க, அது பார்க்க ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷனாக இருக்குதுன்னு சொல்லலாம். பேக் சைடு நம்மளுடைய ஸ்பீக்கர்ஸ் ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான இன்புட் அவுட்புட் போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு சின்ன ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இந்த ஹோம் தேட்டர் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இதோட சவுண்ட் எஃபெக்ட் வந்து முழுமையாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது, இருந்தாலும் அதோட சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துக்காங்க. கைஸ் இந்த ஹோம் தேட்டருடைய அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஹோம் தேட்டர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ப்ராடக்டாக இருக்கும், யாருக்கெல்லாம் ஒரு ஒர்த்தான ஒன்றா இருக்குன்னு கேட்டால், அதாவது நான் அந்த டால்மி அட்மோஸ்ட் எஃபெக்டில் 7.1 சரௌண்டிங்கில் அப்படியே நான் அந்த சவுண்டை ரசித்து ருசித்து கேட்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து செட் ஆகாது. இல்லைங்க, என்கிட்ட இருக்கிறது ஒரு 2500 தான், இந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு 7.1 ஹோம் தேட்டர் நல்ல ஒரு பேஸ் குவாலிட்டியில் நான் வைக்கக்கூடிய சவுண்ட் வந்து ஒரு 5 வீடு தாண்டி கேட்கலனாலும் நான் இருக்கக்கூடிய ரூமில் நல்ல ஒரு ஆடியோ எஃபெக்டில் இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு தாராளமாக அந்த ஹோம் தேட்டரை வாங்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஹோம் தேட்டரில் இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 7 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அந்த 7 ஸ்பீக்கர்லேயும் வந்து கேபிள் வந்து கொஞ்சம் லென்த்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இதனால் நீங்கள் அந்த ஹோம் தேட்டரை வாங்கிட்டு உங்கள் ரூமில் வந்து மூளைக்கு மூளைக்கு ஒரு ஸ்பீக்கரை வந்து மாட்டலாம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ என்ன மாதிரி ஒரு டேபிள் வச்சுருந்தீங்கன்னா அதில் உங்கள் ஹோம் தேட்டரை வச்சுட்டு நீங்கள் ஒரு மூவி பார்த்தாலோ ஒரு சாங்ஸ் கேட்டாலோ நல்ல ஒரு பேஸ் எஃபெக்டில் வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட்டு நிஜமாலுமே இந்த 7.1 ஹோம் தேட்டர் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த பேஸ் எஃபெக்ட் வந்து வருதான்னு கேட்டால், ஸோ அந்தளவுக்கு கண்டிப்பாக வரல. ஸோ நார்மலி பேஸ் எஃபெக்ட்னு வரும்போது நல்லா இருக்குது, கேட்க அந்த பேஸ் எஃபெக்ட் ரியாலிட்டி செமையாக இருக்குது. மற்றபடி இந்த ஹோம் தேட்டர் நான் 1 வீக் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்குன்னு தான் சொல்லணும். இதோட ரேட் அப்படின்னு பார்த்தா 2500 ரூபாயிலிருந்து 600 ரூபாய்க்குள்ளே வரும். ஃப்ளிப்கார்ட் அமேசான் ரெண்டுலேயுமே வந்து ரேட்டு சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பிடிச்சிருந்தால் பை பண்ணிக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.